ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் திருச்செபை மக்கள் யாவருக்கும் அகாபே கிறிஸ்துவ அசம்பளி திருச்சபை மக்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே இருபத்தி எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அகாபே கிறிஸ்தவ அசம்பளி ஊழியர் யாவருக்கும் திருச்ச மக்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே பாஸ்டர் கிதியோன் அவர்களை வெகு நாட்களாக அறிவேன் எனக்குரிய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அறிந்திருக்கிறேன் நாங்கள் திருவள்ளூரில் ஆரம்பத்தில் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் அறிந்திருக்கிறேன் என்னுடைய பல கூடுகைகளே அவரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனிதர் அதிகமாய் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஒரு தேவ மனிதன் இன்றைக்கு வசனத்தை போதிக்கிற மக்கள் மிக குறைவு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வசனத்தை நேசித்து வசனத்தை போதிக்கிற இந்த தேவ மனிதருக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் தாமே அவரையும் அவருடைய ஊழியங்களையும் இந்த இருபத்தி எட்டாம் ஆண்டில் தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக தேவன் கொடுத்த கிளை ஊழியங்கள் தேவன் கொடுத்த இல்லாதமான கிருபை வரங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு காட் வான்ஸ் நோபடி டு பி நோபடி இ வான்ஸ் எவ்ரிபடி டு பி சம்படி அதாவது தேவன் ஒருவரையும் ஒன்றுமில்லாதருக்கு அழைக்கவில்லை ஒவ்வொருவரையும் எதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார் எனவே தேவன் யாரையுமே ஒன்றுமில்லாதற்கு அழைக்கவில்லை எதோ ஒன்றுக்காக அழைத்திருக்கிறார் இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் வாழ்க்கையிலே மூன்று காரியங்கள் முக்கியம் ஒன்று ஆசை இன்னொன்று அர்ப்பணம் மூன்றாவது ஆதங்கம் எந்த ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்த ஆசை தேவனை குறித்த ஆதங்கம் தேவனை குறித்த அர்ப்பணம் இருக்கிறதோ அந்த மனிதனை தேவன் பயன்படுத்த முடியும் ஆண்டவருக்கு பின்னணி தேவையில்லை ஜாதி இனம் மதம் மொழி ஊர் இவைகள் தேவையில்லை எவன் ஒருவன் தன்னை என்று அர்ப்பணிக்கிறானோ அவனை கத்த பயன்படுத்த முடியும் காட் வாண்ட்ஸ் கேம்பிலர்ஸ் இன்றைக்கு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்த மக்கள் தேவை அந்த வரிசையிலே பாஸ்டர் கிதியோன் இருப்பதை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் வருங்காலம் சிறக்க இன்னும் மேலானவைகளை அவர் காண ஆண்டு சொன்னாரே இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய் இதிலும் மேலானவைகளை அவர் காண கத்திர யேசுவை நாமத்திலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் அவரிலே அவர் குடும்பத்தில் அவருடைய ஊழியத்தில் அவர் மூலமாய் அநேகருக்கு பெருகுவதாக இந்த நாளிலே எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இது பலமுறை முறை பல ஊழிகளால் பேசப்படுகிறது மத்தேயு பதினாறு பதினெட்டு அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது நான் என் சபையை கட்டுவேன் நான் என் சபையை கட்டுவேன் அன்பானவர்களே இது ஆண்டவரையை சொன்ன வார்த்தை நான் அந்த நான் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அவருடைய அதிகாரம் அவருடைய ஆளுகை அவருடைய அரசாட்சி அவர் சொல்லுகிறார் நான் கட்டுவேன் எதை கட்டுவேன் என் சபை இந்த வார்த்தை கவுனிங்கள் ஐ வில் மில் மை சட் அவர் சொல்கிறார் ஏன் சபை இந்த பூமியிலே ஆண்டவர் சொந்தம் என்று சொன்ன ஒன்றே ஒன்று சபை மட்டுமே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என் சபை நான் கேட்டுவேன் இந்த பூமியிலே ஆண்டவர் சொந்தம் என்று சொன்ன ஒன்றே ஒன்று அவருடைய சபை மட்டுமே எதையும் அவர் சொந்தம் என்று சொல்லவில்லை இரவல் கருவில் பிறந்தார் இரவல் கல்லரில் அடக்கம் பண்ணப்பட்டார் கரு இரவல் கல்லறை இரவல் படகு இரவல் சிலுவையும் இரவல் எல்லாமே இரவல் ஆனால் அவர் சொன்ன ஒன்றே ஒன்று என் சபை அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்பானவர்களே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் என் சபை என் என்று சொல்லும் என் என்னுடைய என்று சொல்லும்போது அதாவது நான் கிரைம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய சொல்ல முடிய முடியாது நான் கிரைம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய நான் சொல்ல முடியாது இந்த நாட்களிலே ஆண்டு சொல்கிறார் என் சபை அதை நான் கட்டுவேன் அப்படியானால் அவருடைய ஆதங்கம் அவருடைய செயல்பாடு எல்லாமே இருக்கிறது இன்றைக்கு சபை குறித்த சில சத்தியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு சங்கம் அல்ல சர்ச் இஸ் நாட் ஏ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அன்பானவர்களே சபை என்பது ஆண்டு சொல்கிறார் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட் அவர் சொல்கிறார் என் சபை அப்படியானால் அவர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அன்பானவர்களே நான் கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய என்று சொல்ல முடியாது என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் நம்பர் ஒன் என்னுடைய நான் அதற்காக செலவழித்திருக்க வேண்டும் இரண்டாவது மை சாய்ஸ் அதாவது பூமியிலே ஏராளமான காரியம் இருக்கிறது ஆண்டவர் எதையுமே என்னுடைய என்று சொல்லவில்லை சபையை மட்டுமே என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் சர்ச் இஸ் எ காட்ஸ் சாய்ஸ் சபை என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அன்பானவர்களே அவர் சொல்லுகிறார் நான் கட்டுவேன் சபை என்பது வெறு அல்ல நீங்களும் நானும் சேர்ந்த ஒன்று திரையிலே பாருங்கள் சர்ச் என்ற வார்த்தைக்கு சிஹெச் யூஆர்சிஎச் அதனுடைய மையப் எழுத்து என்னவென்றால் யுஆர் அந்த யுஆர் என்ற வார்த்தையின் பொருள் நீங்களும் நானும் யு என்பது ஒருமை ஆர் என்பது பன்மை நீங்களும் நானும் சேர்ந்த ஒன்றுதான் சபை அந்த ச நீங்கள் நானும் எங்கிருக்க வேண்டும் கிறிஸ்துவின் மையத்தில் அந்த சிஹெச் பாருங்களேன் அடுத்து ஒரு சிஹெச் நடுவிலே நீங்களும் நானும் அப்படியானால் சபை நடுவிலே அன்புக்குருவிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மையத்திருக்கிறோம் நம்முடைய இரண்டு பக்கமும் கிறிஸ்து நம்மை சூழ்ந்திருக்கிறார் சர்ச் இஸ் நாட் எ பிளேஸ் ஃபார் மேட்சிங் அண்ட் ஃபார் for மேட்சிங் இன்றைக்கு சபை என்று சொன்னாலே திருமணங்களுக்காக கல்லறைக்காக இல்லை என்பவர்களே சர்ச் இஸ் நாட் எ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் திரும்ப சொல்லுகிறேன் சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு மன்றமல்ல சர்ச் இஸ் நாட் அ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன் சபை என்பது ஒரு பொருளாதார நிறுவனம் அல்ல ஏதோ கடன் கொடுப்பது பணம் கொடுப்பது சாப்பாடு போடுவது இல்லை என்பானுடைய உடல் இட் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன் அது ஒரு தெய்வீக இடம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல்வசன் சொல்கிறது சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம் அன்பானே இந்த பூமியில் யார் யாருக்கோ எது அஸ்திபார சிலருக்கு பணம் அஸ்திபாரம் சிலருக்கு படிப்பு அஸ்திபாரம் ஆனால் சங்கீதம் எண்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் ஆண்டு சொல்கிறார் சபை என் வாழ்வின் அஸ்திபாரம் இன்றைக்கு எண்பத்தி ஏழாம் சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருமறை இருந்தால் என்னோடு சேர்ந்து வேயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் சர்ச் இஸ் அ ஃபவுண்டேஷன் இஸ் அ டிவைன் பிளேஸ் அடுத்து வா சொல்கிறது அந்த வார்த்தை ரெண்டாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை தேவன் சபையிலே பிரியமாக இருக்கிறார் இட் இஸ் அ டிவைன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் அ டிவைன் பிளஸண்ட் திரும்ப சொல்கிறேன் த ப்ராமிஸ் ஆஃப் காட் இரண்டாவது த பர்ச்சேஸ் ஆஃப் காட் மூன்றாவது அன்புக்குருளே இட் இஸ் அ பிளசன்ட் ஆஃப் காட் தேவன் சொல்கிறார் நான் அதிலே பிரியமாக இருக்கிறேன் எதிலே பிரியமாக இருக்கிறாராம் திருமறை சொல்கிறது சியோனின் வாசல்களிலே அவர் பிரியமாக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே சபை என்பது தேவன் பிரியமாக இருக்கிற இடம் இன்றைக்கு அநேகருக்கு சபை என்றாலே போரடிக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆராதனை போரடிக்கிறது ஆனால் தேவன் சொல்கிறார் தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார் திருமறை எடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார் அப்படியானால் தேவனுடைய பிரியம் எங்கே இருக்கிறது சபையிலே அப்படியானால் அந்த சபைக்கு வருகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஒரு சிறிய கேள்வி அன்பானவர்களே அந்த நாட்களிலே வாய்ப்பு இருந்தது வசதிகள் இருந்தது சொல்ல முடியுமா ஒரு மாதத்தில் எல்லா அதாவது ஐம்பத்தி மூன்று வ வாரங்கள் நான் சபைக்கு போயிருக்கிறேன் சொல்ல முடியுமா உங்களோடு பேசுகிறேன் நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய பதினேழாவது வயதிலே இயேசுவை சந்தித்தேன் எனக்கு அறிவு தெரிந்து அன்புக்குரியவர்களே நான் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்ல முடியும் ஒன்று இரண்டு ஒரு சில ஞாயிறுகளை தவிர இந்த என் வாழ்க்கையிலே ஐம்பது ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறேன் இந்த ஐம்பது ஆண்டுகளிலே ஒரு ஆராதனை கூட நான் தவற விட்டதில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் அதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம் எண்பத்தேழாம் சங்கீதம் முதல்வர் சொல்லுகிறது அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது அதை மாற்றி சொல்ல வேணுனால் பரிசுத்த பர்வதந்தான் நம்முடைய அஸ்திபாரம் அன்பு கூறியுள்ள சர்ச் இஸ் அ டிவைன் ஃபவுண்டேஷன் சர்ச் இஸ் அ டிவைன் பிளேஸ் சர்ச் இஸ் அ டிவைன் பிளர்சன் மூன்றாவது சொல்லுகிறேன் சங்கீதம் மூன்றாம் சபை என்பது ஒரு மகிமையான இடம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சபை என்பது இஸ் அ க்ளோரியஸ் பிளேஸ் அன்பானுடைய ஒரு மகிமையான மகத்துவமான மாட்சிமையான இடம் அது மட்டுமல்ல அங்கே அடுத்த சொல்லப்படுது சர்ச் இஸ் எ பிளேஸ் காட் கேன் ரிவை த பீப்புள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சபை என்பது ஒருவனை உருவாக்கும் இடம் படிக்கிற கேளுங்கள் அதாவது நான்காம் வசனம் எண்பத்தி ஏழு நாலு அதில் எழுதப்பட்டிருக்கிறது பெருஸ்தியனையும் தீரியனையும் எத்தியோப்பியரையும் அங்கே பிறந்தான் அவனுடைய கருத்து என்னவென்றால் எந்த மனுஷனையும் தீயவனையும் தமிழை வசிக்கிறேன் ராகா பாபிலோன் அடுத்து பெரிஸ்தியன் அடுத்து தீரியர் அடுத்து எத்தியோப்பியன் இவர்களை உருவாக்குமிடம் சபை அன்புக்குள்ளே சபைக்குள்ளே வரும்போது அவன் எப்படிப்பட்ட மனிதனானாலும் சபை அவனை உருமாற்றம் செய்கிறது திரும்பச் சொல்கிறேன் ஒன்றுக்குருந்தியர் முதலாம் முதலாம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது அன்மானுடைய சபைக்குள்ளே ஒருவன் காலடி எடுத்து வைக்கும்போது அவன் யாராய் மாறுகிறான் பரிசுத்தவானாய் மாறுகிறான் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்தேசுவுக்குள் பரிசுத்தவான்களாயும் பர்சுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் சர்ச் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் உங்களை உருமாற்றம் செய்கிறது ஆரம்பத்தில் சொன்னேன் சர்ச் இஸ் தர்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட் இரண்டாவது த பர்ச்சேஸ் ஆஃப் காட் மூன்றாவது த பிளசன்ட் ஆஃப் காட் நான்காவது அன்பானவிலே தர் இஸ் அ ப்ராக்ரஸிவ் ஆஃப் காட் தமிழ் வேதம் சொல்கிறது அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகிறார் இன்னொரு இடத்துல எழுத எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் சனத்தில் தேவன் அவனை ஸ்திரப்படுத்துகிறார் சபை ஒரு மனிதன் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் ஆசனத்தில் உன்னதமானவர்தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் சபைக்குள்ளே வருகிற ஒரு மனிதனை ஆரம்பத்தில் நான் போல் இருக்கிறவனை கற்பாறையாக ஆண்டவர் சீமோனை பாய் சொன்னார் நீ இருக்கிறாய் உன்னை பேதிர்வாய் மாற்றுகிறேன் சீமோன் என்ற வார்த்தையின் பொருள் ஷிஃப்டிங் சாண்ட் அதாவது அந்த ஷிஃப்டிங் சாண்டை ஒரு ஆண்டவர் ஒரு பாறையாய் மாற்றுகிறார் அன்பானுளே அதை பாறை மணலாய் மாறும் மணல் பாறையாய் மாற முடியாது சபைக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களை ஒரு கற்பாறையாய் மாற்றுகிறார் என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன் அன்பானுளே நான் பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் அதிகமான தெய்வ பக்தி அதிகமான காலை முதல் மாலை வரை கோயில் குளம் அப்படி வாழ்ந்தேன் என்னை மாற்ற எந்த சக்தியாலும் முடியாது நான் சபைக்கு ரொம்ப நாள் போயிருந்தேன் ஆனால் ஞானஸ்தானம் பெறவில்லை அன்பானவளே ஒரு நாளிலே என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹெண்ட்ரி ஜோசப் ஐயா ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார் தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரீங்களே நீ இன்னும் ஞானசானம் எடுக்கலையே நான் சொன்னேன் ஐயா ரொம்ப கஷ்டம் அவர் சொன்னார் நான் தானே கொடுக்குறேன் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயா நான் சினிமா சாப்பாடு இல்லாமல் இருப்பேன் சினிமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதில் ஊறி போயிட்டேன் ஒரு படத்தை பதிமூணு தடவை பார்த்துருக்குறேன் அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தம்பி ஞானஸ்தானம் எடுங்க எல்லாமே மாறிடும் அவர் சொன்ன வார்த்தை முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஞானஸ்தானம் பெற்றேன் இதே மாதம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானஸ்தானம் பெற்றேன் எனக்கு கண்பானவர்களே என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றேனோ அன்றிருந்து என் எண்ணங்கள் மாற்றம் சுபாவங்கள் மாற்றம் எதை விட முடியாது நினைத்தேனோ அதில் வெற்றியை தந்தார் திரும்பச் சொல்லுகிறேன் ஐம்பது ஆண்டுகளில் ஒரு வெற்றியான வாழ்க்கை அதில் நான் மூழ்கியிருந்தேன் காலை முதல் ஒரே படத்தை பதிமூன்று முறை பார்த்திருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எவ்வளவு பைத்தியம் ஆனால் என்றைக்கு சபைக்குள் கால் வைத்தேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை மாறினது என் எண்ணங்கள் மாறினது என் சுபாவங்கள் மாறினது சபை உங்களை ஸ்திரப்படுத்தும் இடம் அது மட்டுமல்ல ஆறாம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் சென்று கர்த்தர் அவர்களை தொகையிடுகிறார் தமிழில் தொகையிடுகிறார் ஆங்கிலத்தில் காட் ஆஸ் அ ரெக்கார்ட் அண்ட் காட் ஆஸ் அ ரிஜிஸ்டர் சபைக்குள்ளே சபைக்காக நீ செய்கிற சின்ன சின்ன காரியங்களையும் சின்ன சின்ன தியாகங்களையும் ஆண்டு தொகையிடுகிறார் என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசியே இந்த நாளில் ஒரு சின்ன கேள்வி உங்கள் சபையிலே நீங்கள் பார்வையாளரா பங்குதாரரா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறோம் பார்வையாளர்கள் ஜபத்துக்கு வருகிறவள் பங் பங் அதாவது பங்குதாரர்கள் திரும்ப சொல்லுகிறேன் பீப்புள் உ கம் ஆன் சண்டே மார்னிங் த ஸ்பெக்டேட்டர்ஸ் பீப்புள் உ கம் ஃபார் பிரேயர் தியர் பார்டேக்கர்ஸ் இன்றைக்கு பார்வையாளர் அதிகமாக இருக்கிறார்கள் பங்குதாரர்கள் குறைவாக இருக்கிறார்கள் திரும்ப சொல்லுகிறேன் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க லட்சக்கணக்கான மக்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க முட்டால் கேட்ப விட்டுட்டான் ஆனால் அங்கே இறங்கி ஆடும்போது அவருடைய கஷ்டம் தெரியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசியே நீ பார்வையாளராக இருக்காதே உன் சபையில் ஒரு பங்குதாரராயிரு தேவன் சொல்கிறார் தேவன் தொகையிடுகிறார் ஒருவேளை பாஸ்டர் தொகையிடுகிறாரோ இல்லையோ பரலோகம் உன் உழைப்பை உன்னுடைய காணிக்கைகளை உன்னுடைய அர்ப்பணத்தை பரலோகம் தொகையிடுகிறது தமிழ் வேதத்தில் தொகையிடுவார் ஆங்கில வேதத்தில் காட் ஆஸ் அ ரெக்கார்ட் அண்ட் காட் ஆஸ் அ ரெஜிஸ்டர் அடுத்து வாழ்ச்சல் விரும்புகிறேன் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சபை என்பது ஒரு ஊற்று அன்பானவர்களே சபை என்பது இஸ் அ டிவைன் பிளேஸ் நாட் ஒன்லி டிவைன் பிளேஸ் அ டிவைன் பிளேஷர் சபை என்பது ஒரு ஊற்று அன்பானவர்களே உங்களுக்கு ஒன்று தெரிய நினைக்கிறேன் ஒரு ஆறை அளக்கலாம் ஏரியை அளக்கலாம் குளத்தை அளக்கலாம் அணையை அளக்கலாம் ஆனால் ஊற்றி அளக்க முடியாது அப்படியானால் சபை என்பது அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்கள் அன்பானவர்களே தினந்தோறும் நீங்கள் செய்தியில் டிவியில் பார்க்கலாம் அணையின் அளவு ஆற்றை அள அளக்கலாம் கடலை கூட அளக்கலாம் ஆனால் ஊற்றி அளக்க முடியாது இன்னொன்று சொல்ல நம்புகிறேன் ஆற்றின் சுவை வேறு கடலின் சுவை வேறு அன்பானுடைய நாம் அன்றாடம் ப பருகிறோமே நம்முடைய இந்த கேன் வாட்டர் அவருடைய சுவை வேறு ஆனால் ஊற்றின் சுவையே வேறு அப்படியானால் சபை என்பது சுவை நிறைந்த இடம் ஒருவேளை நீ ஆயிரம் செய்திகளை கேட்கலாம் ஆனால் உங்கள் போரகன் மூலமாக நீங்கள் கேட்கிற செய்தி சுவையானது ஊற்றுடைய ரெண்டு தன்மைகள் ஒன்று அது அளவிடப்பட முடியாதது இரண்டு சுவை நிறைந்தது சபை என்பது இட்ஸ் நாட் ஓன்லி எ டிவைன் ஃபவுண்டேஷன் இட்ஸ் டிவைன் ஃபவுண்டன் சபை என்பது ஒரு ஊற்று நாள்தோறும் புதிய புதிய செய்தி புதிய புதிய சத்தியம் புதிய புதிய வார்த்தைகள் சபைக்குள்ளே ஆண்டவரோடு பேசுகிறார் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சபை என்பது டிவைன் அவன் அர்த்தம் என்ன தமிழ் சொல்லுகிறார் ஆடுவாரும் பாடுவார் உண்டு அப்படியானால் சபையிலே அன்பானவளே ஆடலும் பாடலும் இங்கு உண்டு எத்தான் பக்தன் சொன்னார் ஆடலும் பாடலும் இங்குதானே அன்பான்களே ஆரம்பத்திலே எண்பத்தி ஏழாம் முதல் வசனத்துல யாகோவின் வாசஸ்தலங்கள் அங்கு என்ன இருக்கிறதா வாசித்து பாருங்கள் ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் சொல்கிறது யாகோவின் உடைய வாசஸ்தலத்தை குறித்து முப்பத்தி மூன்று அவன் புலம்பினான் முப்பத்தி நாலு துக்கித்து கொண்டிருந்தான் முப்பத்தி ஐந்து அழுது கொண்டிருந்தான் உடனே நீங்கள் வாசித்திருக்க மாட்டீர்கள் யாக்கோபின் வாசஸ்தலத்தில் அவன் வீட்டில் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் புலம்பினான் இரண்டாவது துக்கித்து கொண்டிருந்தான் நான்காவது அழுது கொண்டிருந்தான் அன்பானுடைய யாகோவின் வீட்டிலே அழுகையும் துக்கமும் கண்ணீரும் புலம்பலும் ஆனால் யாக்கோபின் தேவனுடைய வீட்டிலே இந்த வாசஸ்தலத்தில் என்ன உண்டாம் ஆடலும் பாடலும் உண்டாம் சபை என்பது இஸ் அட் நாட் ஒன்லி எ டிவைன் பிளேஸ் இஸ் எ டிவைன் பிளஸ் அண்ட் டிவைன் ப்ரொவிஷன் அன்பானவர்களே சபைக்குள்ளே வருகிறவர்கள் தேர் பிகேம் எ டிவைன் பீப்புள் அவர் யாராய் மாறுகிறார்கள் ஒரு தெய்வீக மக்களாய் மாறுகிறார்கள் இந்த நாளில் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே ஆண்டு செல்கிறார் என் சபை அதை நான் கட்டுவேன் இந்த நாளில் சபை என்பது ஒரு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சொத்து அல்ல சபை என்பது ஆண்டவர் கிரயம் செலுத்தி உங்களையும் என்னையும் கிரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார் இஸ் அ பர்ச்சேஸ் பை காட் இந்த நாளில் இந்த சபையில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் ஒன்று குறுந்தியர் பன்னிரண்டு இருபத்தெட்டு சொல்கிறது தேவனானவர் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் அந்த வார்த்தைக்குரிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்தார் அப்படியானால் இந்த அகாபே திருச்சபைகளை நீங்களாய் வரவில்லை தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்திருக்கிறார் எனவே அவருடைய சித்தத்தின்படி வைத்து வைக்கப்பட்ட நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்யுங்கள் தொடர்ந்து நான் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் நான் சொன்னது போல ஆண்டவர் உங்களுடைய காரியங்களைத் தொகையிடுகிறார் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் அந்த ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் தொகையிடுகிறார் ஒருவேளை ஊழியத் தொகையிடுகிறார் இல்லையோ உங்களுடைய உழைப்பையும் உங்கள் காணிக்கையும் உங்கள் பிரயாசங்களையும் போதை அங்கீகரிக்கிறார் இல்லையோ பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது தேவன் அவை எல்லாவற்றையும் தொகையிட்டிருக்கிறார் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் எனவே இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இரன்பான தேவ பிள்ளை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் இந்த இருபத்தி எட்டாம் ஆண்டிலே அடியெடுத்து உங்களை தேவன்தாமே இன்னும் அபரிமிதமாய் ஆசூதிப்பாராக உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் வானத்தையும் பூமியும் எங்கள் நல்ல ஆண்டவரே தர்மியான வேலைக்காக நன்றியோடு மை நாளிலே நம்முடைய கிருபாசனத்தில் நம்முடைய கிருபையின் கரங்களிலே அன்பானே ஊழியரை பாஸ்டர் கிதியோனை அவருடைய சபை ஒப்புக் கொடுக்கிறோம் புதிய ஆண்டிலே இன்னும் புதிய கிருபைகளை தந்து அந்த ஊழிய மேன்மோ மேன்மேலும் வளர செழித்தோங்க என்று கேட்டோமே தேவனை ஸ்திரப்படுத்துவீராக தேவனையை தொகையிடுவீராக தேவனே புதிய ஊற்றுக்கள் உண்டாகட்டும் ஆண்டு வரேன் எஸ்லாட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் இட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட் த பர்ச்சேஸ் ஆஃப் காட் தேவ் நுழை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் த ப்ளசன்ட் ஆஃப் காட் த ப்ரொவிஷன் ஆஃப் காட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் உங்களுடைய பாதுகாப்பு அங்கே இருக்கட்டும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே அன்பான போதகரையும் திருச்சபையாரும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி ப்ரொடக்டிவ் லைஃப் ப்ராக்ரஸிவ் லைஃப் ஒரு பொசசிவ் லைஃப் நீங்கள் பெருக பெருகும்படியாக முன்னேறும்படியாக கீழ்ப்படுத்தும்படியாக கற்று ஆஸ்வதிப்பாராக ப்ரொடக்டிவ் ப்ராக்ரஸிவ் அண்ட் God bless you. ஆமே